வெல்கம் டு திவிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ரீசன்ட் டேஸ்ன்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட 1 இயர் கிட்டக்க எனக்கு பேக் பெயின் இருக்குது. ஏன் அந்த பேக் பெயின் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு. இத்தனைக்கும் எனக்கு வந்து சிசரியன் கிடையாது, நார்மல் டெலிவரி தான். வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு எனக்கு, இந்த இடுப்புக்கு கீழே ரொம்ப வெயிட் அதிகமாகிடுச்சு, அதனால எனக்கு பேக் பெயின் வந்துச்சு. ஆக்சுவலி நான் வேறு என்ன நினச்சேன்னா, அந்த டெலிவரி பெயின் அப்போது அந்த லேபர் பெயின் இதனால ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். டாக்டர்கிட்ட, ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனேன். ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்தோம். எக்ஸ்ரே எடுத்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து சொல்லியிருக்காப்புல. டாக்டர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து டேப்லெட்டால் வந்து க்யூர் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ் குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஃபிசியோதெரப்பி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு ஜெல் ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல பெயின் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் உங்களுக்கு வந்து நீங்கள் மெயினாக வெயிட் அதிகமாக இருக்கீங்க, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் கிடையாது நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக என்னோடய வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள், 65.90 இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி மார்னிங் எடுத்தேன், நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டில் இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் நான். என்னால் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. சாப்பாடு கூட செகண்டரி தான். ஸ்வீட் லவ்வர் நான், அவ்வளோ ஸ்வீட் பிடிக்கும் எனக்கு. மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஸ்வீட் சாப்பிடுவேன். ஸ்வீட்டுன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தீங்கன்னா கூட நான் சாப்பிட்ருவேன், அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வீட் பிடிக்கும். பட் வந்து இப்போ வந்து கம்பல்சரி நான் வந்து ஸ்வீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய குட் பை சொல்லியே ஆகணும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்படியும் குறைக்க மாட்ட, நீ வந்து ஒரு உனக்கு பிடிச்ச ஒரு ஒரு பர்சன் மேலேயோ இல்லை சாமி மேலேயோ நீ வந்து ப்ராமிஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது பிரகாரம் எனக்கு பிடிச்ச சாமி பார்த்திங்கன்னா சிவன். நான் சிவன் கும்பிடுவேன் ரொம்ப. ஸோ அதனால வந்து சிவன் மேலே வந்து நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னன்னா, நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், வெயிட் லாஸ் நான் வந்து பண்ணணும், எனக்கு வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து நார்மலாக இருக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து வெயிட்டு குறைக்க போகிறேன். இனி நான் என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கிறேன், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பேபி இது ஆனப்போ வெயிட்டு கம்மியாக தான் இருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு பவுடர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது என்ன தான் வீட்டில் செய்கிறது தான், கடையில் வாங்குறது இல்லை. அந்த பவுடர் அகெயின் வந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த நிஜமாலே சீரியஸாக சொல்கிறேன், அந்த பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, மார்னிங் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். அது என்ன பொடி, என்ன பண்றேன் அப்படிங்கறத நீங்க, நான் உங்களோட வீடியோல ஷேர் பண்றேன் நான். நீங்க கொஞ்சம் ஃபுட்டும் கண்ட்ரோல்ல இருக்கணும், பிளஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது ஒரு டேக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க வந்து என்ன மாதிரி டயட் எடுத்தாலும் சரி, பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, அப்புறமா ஃபாஸ்டிங் எடுத்துட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கு, இது மாதிரி நீங்க எது எடுத்தாலுமே கொஞ்சம் எக்ஸசைஸும் செய்யணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த மாதிரி டயட்லாம் இப்போ நம்ம வந்து கொழுப்பு குறைஞ்சிரும், குறையும், இங்கே எங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஷேப் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நீ நம்ம வந்து அதுக்கான எக்ஸசைஸை நம்ம கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் தான் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வேலை செஞ்சால் தான் அந்த இடம் சரியாக இருக்கும் இல்லையா. அதனால நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி எக்ஸசைஸ் பண்ணுறோம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி வேலை ஆயிடுச்சு. போது அதுக்கு நம்ம மேக்சிமம் பீப்புள் வீட்டில் வந்து வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்க பேச நமக்கு வந்து வேலை ஆக்டிவிட்டிங்கிறது குறைஞ்சிருச்சு. அதனால 20 மினிட்ஸ் கம்பல்சரி நம்ம எக்ஸசைஸ் செஞ்சே ஆகணும். நான் ஒரு நியூட்ரிஷனை பார்த்து எனக்கான டயட் சார்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டயட் சார்ட் பிளானையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த பிளான் பிரகாரம் என்னோட ஃபுட்டு எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம் எடுப்பேன் நான். ரொம்ப நம்ம அதில் இருந்து மாடிஃபை பண்ண முடியாது, கொஞ்சம் அது நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சாப்பாடு. அவங்க வந்து இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தான் செய்ய போகிறேன்.
ஃபுட் ஐட்டம் மட்டும் இப்போ இது இது சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. சிலது எனக்கு நமக்கு பிடிக்காதுன்னு இருக்கும் இல்லையா, அது நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டையே எப்படி டேஸ்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் செய்ய போகிறேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நான் வெயிட் செக் பண்ணியாச்சு, 66 இருக்கேன். இப்போ காலையில் என்ன பார்த்தேன்னா, நான் குடிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி வந்து ஜீரகம் போட்டு சுடுதண்ணியை ரெடி பண்ணி குடிச்சிட்டேன். இப்போ வந்து மார்னிங் வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் என் பையனுக்கும் வந்து நான் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒன் பாட் ரைஸ் மாதிரி சாம்பார் சாதம். இதில் மூணு விதமான பருப்பு சேர்த்துருக்கேன், சிறுபருப்பு, மைசூர் பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி. இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இதில் எல்லா காயும் நமக்கு என்ன காய் வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டு குக்கர் போட்டு விசில் விட்டுடலாம். நம்ம இது ரெடி ஆகிடும். காலிஃப்ளவர் வந்து நான் 65 வேக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் எல்லா காயும் போட்டு குக்கரை நல்லா விசில் விட்டு வேக வச்சு இது மாதிரி குழைய எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கொதிச்சிடும் நல்லா. இந்த சாம்பார் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காலையில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் எல்லா சத்தும் இருக்கும், காயோடது, பருப்போடது, அரிசியோடதுன்ற மாதிரி எல்லாமே இருக்கும். பாருங்க நல்லா சூப்பராக வந்து வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். கொத்தமல்லி இலை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு சுட சுட அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, இல்லை வேர்த்து விட்டுரும். இதில் கூட சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து செஞ்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பெப்பர் எல்லாம் போட்டு சால்ட்டு போட்டு மஷ்ரூமில் அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பரட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லன்ச் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். வாங்க என்ன பேக் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். சாம்பார் சாதம், ஸ்நாக்ஸ், நட்ஸு, மஷ்ரூம் ஃப்ரை, கோபி 65. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கான பேக்கிங் முடிஞ்சாச்சு. மஷ்ரூம் பாருங்கள் சூப்பராக எம்மியாக நல்லா வந்து குக் ஆகியிருக்கு. இதோட ஜூஸும் ஒரு பாட்டில் வச்சு நான் பேக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து என்னென்னா சாம்பார் ரைஸும் காலிஃப்ளவர் 65 மட்டும் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து அதான் சைட் டிஷ்க்கு வந்து அப்பளம் வச்சுருக்கேன். இதை வச்சு அவனுக்கு பேக் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டு பேருக்கும் பேக்கிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டைம் வந்து 8:30 ஆகுது. ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஸ்வீட் கார்னும் ஒரு கப் ஜீரக தண்ணியும் குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் ஒரு ஆப்பிளை சீவி கட் பண்ணி சாப்பிட்டேன். கொஞ்சம் பசிக்கும் இல்லையா நமக்கு, அதனால் இது மாதிரி சாப்பிட்டேன். ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வந்து ஒரு 11 o'clock எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு வந்து வெஜிடபிள் ஃபுட் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் என் பையனோட விளையாண்டுட்டு இருந்தேன். அவன் வந்து என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு சேட்டை. என்ன பண்ணுற பாப்பாவா? ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காவும் இது சுரக்காவும் அது ரெண்டுத்தையும் சமைச்சு சாப்பிட்டேன் நான். நைட்டு டின்னர் பார்த்துடலாம். நைட்டு பார்த்திங்கன்னா ஓட்ஸும் அதில் வந்து ஃப்ளாக் சீடு, சியா சீடு, அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடினோடனே நல்லா அது ஊறிடும், சியா சீட்லாம் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா நைட்டு வந்து இதை இது வந்து டின்னருக்கு நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளு தண்ணி வச்சு நான் குடித்தேன் நான். இதுதான் என்னோடய ரொட்டீன் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.